ஓகே. ஸோ இந்த நம்முடைய டெய்ல் ட்ரைப் செஷனுக்கு வந்திருக்கிற, வரப்போகிற, யூடியூப்ல கேட்க போகிற அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம கதையில ஒரு வித்தியாசமா, அதாவது எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த் உள்ள ஆழமான சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதைகளா நம்ம தேடி தேடி இந்த 3 வருஷமா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த செஷன்ல ஒரு லைட்டரான ஒரு கதை, தமிழ்வாணன் அவர்கள் எழுதின. தமிழ்வாணன் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், அதாவது நானு ஜெயந்தி அண்ணி படிச்சிருப்போம். சுகந்தி மாதிரி இளைஞர்களுக்கு தமிழ்வாணன் தெரியுமான்னு தெரியல. சுகந்தி, தமிழ்வாணன் கதை தெரியுமா? காலத்து கதைகள் அவருடைய சங்கல்லால் துப்பறியும் அப்படிங்கிற கதையெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அந்த இந்த நம்ம கதையில சங்கர்லால் வரல, ஆனா இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதை. ஸோ இந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதையினோட பேர் வந்து மணிமொழி நீ என்னை மறந்து விடு. ஒரு லைட்டரான ஒரு ஜாலியான ஒரு கதை, அதாவது நம்ம செஷனில் ஒரு டெப்த்தான ஒரு ஆழமாக சிந்திக்கக்கூடிய கதைகள்லேருந்து மாறி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். இதை நம்ம எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறோம், எந்த ஒரு கதையிலையுமே சிந்திக்க வைக்கக்கூடிய பல யதார்த்தங்கள் இருக்கும், பல எண்ணங்களை நமக்கு அது வர வைக்கும். ஸோ இந்த ஒரு துப்பறியும் கதை என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு குறு நாவல், ஒரு 31 சாப்டர் கொண்ட ஒரு குறு நாவல். முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம செஷன்ல சொல்ல நான் முயற்சிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த கதை ஆரம்பிப்போம். மணிமொழி நீ என்னை மறந்து விடு. மருத நம்பி அண்ட் ஹர் ஹிஸ் டாட்டர் மணிமொழி, இவங்க வந்து தற்போது பாம்பேல வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையை விட்டு தமிழ்நாட்டை விட்டு மும்பையில், இப்போ மும்பைன்றோம் அப்போ பாம்பே, பம்பாயில் போய் மாத்துங்கா ஏரியாவில் குடியிருக்காங்க. இந்த மருத நம்பிக்கிட்ட நல்லவர் தான், அதாவது மது மங்கை மாமிசம் அப்படிங்கிற இந்த 3 கெட்ட பழக்கங்களும் அவர்கிட்ட கிடையாது, டீ டோட்டலர்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் ரொம்ப மோசமான ஒரு பழக்கம், அதாவது அவருடைய மனைவியை கூட சாவதற்கு தூண்டியன்னா அந்தமா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல. இவருடைய கெட்ட பழக்கம், இந்த கொடிய பழக்கம் தெரிஞ்சு அவங்க வந்து மனசு வருந்தி இறந்து போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கொடிய பழக்கம் ஒண்ணு அவர்கிட்ட இருந்தது. எவ்வளவோ தடவை அவரு வந்து பொண்ணுக்கு வந்து மணிமொழி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முயற்சிப்பாரு. ஒவ்வொரு தடவையும் அவளை கூப்பிடுவாரு. அதாவது மணிமொழி ஒரு இளமை நிறைந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு 17 வயது பெண், கொஞ்சம் அப்பாவிதான். வீடு அவளுடைய உலகமே வந்து வீடு தான். அப்பா மணிமொழி ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில். அம்மாவும் இல்லை, இறந்துட்டாங்கன்னு பார்த்தோம். கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்பா கிட்ட மட்டும்தான் அவளால் பேச முடியும். கிட்டத்தட்ட வீட்டு பறவையாக தான் இருந்தா அவள். ஸோ பல தடவைகள் மணிமொழியை வந்து கூப்பிடுவாரு. அதாவது இவர் ஏதோ சொல்றதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்றது வந்து மணிமொழிக்கும் தெரியும். ஆனால் அவள் வந்து நிற்கும் பொழுது இவரால் வந்து அந்த என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து சொல்றதுக்கு அவருக்கு அந்த தைரியம் இல்லை. அவளுக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா வளர்ந்த விதத்தினால அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு அதட்டி என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்க முடியாது அந்த பொண்ணுக்கு. மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு அந்த வீட்டுல இருந்த ஒரு ஜன்னல் தான் அந்த வழி. அவளுக்கு பேசாம கண்ணில் தண்ணியோட அந்த ஜன்னல்ல போய் உட்காந்து வெளியில போற வர்றவங்களை பார்த்துட்டு இருந்தானா அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ எவ்வளவோ தடவை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ மருத நம்பிக்கை என்னன்னா அவருடைய உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியுது. ஆனாலும் வந்து மணிமொழிக்கு கல்யாணமாகாத ஒரு பொண்ணு, பாவம் அவளை இப்படி அனாதையா தவிக்க விட்டு போக போறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மருத நம்பி பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு வாடகை கார் ஒண்ணு வந்து நிற்கும் அவருக்கு. அந்த கார்ல வந்து அந்த கார் வந்து வெளியில நின்ன உடனே இவர் இறங்கி போயிடுவாரு. போயிட்டு ஒரு மிட் நைட்டுக்கு மேலதான் திரும்பி வருவாரு. எதுக்காக போறாரு, என்ன வேலை செய்யறாரு,
என்ன அதனுடைய நோக்கம், என்ன அதனுடைய பின் விளைவுகள், என்ன எதுவுமே வந்து மணிமொழிக்கு தெரியாது. அப்பாவும் அதை பத்தி சொன்னது கிடையாது. அப்படி அந்த கார் வந்து நிக்கலன்னா ஒருத்தன் வருவான், ஒருத்தன் வந்து ஒருத்தன் தான் எப்பவுமே ரெகுலரா வந்தா வருவான், வந்து கதவை தட்டுவான், சில பெட்டிகளை கொடுப்பான். பெட்டிகள்னா இந்த துணி வைக்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு சட்டை அல்லது ஒரே ஒரு ட்ரெஸ் வைக்கக்கூடிய ஒரு அட்டை பெட்டி, அழகா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். அதை ஒரு நாளைக்கு ஒன்று கொடுப்பான், ஒரு நாளைக்கு நாலஞ்சு கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் போயிடுவான். போன உடனே இவர் டக்குன்னு அந்த பெட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு இவரா ஒரு வாடகைக்கார் டாக்ஸி பிடிச்சு போய் அதை டெலிவரி பண்ணிட்டு வருவாரு அப்படின்றது இவ யூகிச்சு அறிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவருடைய அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி காய்ச்சலும் இருமலுமா படுத்துட்டு இருந்தாரு. அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. அப்ப இந்த மணிமொழிய வந்து அவன் கிட்ட விட்டுறக்கூடாது, நானே போய் திறக்கணும் அப்படின்ற இதுல வந்து இவர் ட்ரை பண்ணி எழுந்திருச்சு வந்து கதவை திறக்க வராரு. அதுக்குள்ள மணிமொழி ஓடி வந்து என்னப்பா உடம்பு சரியில்லாதப்ப கூட நான் வந்து கதவை திறக்க மாட்டேன்னா அப்படின்னு முயற்சி பண்ணி அவனா நீங்க படுங்கப்பா நான் திறக்கிறேன் அப்படின்னு போறா. பட் அவளுக்கு அவர் ஒரு அப்படி அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட ஒரு வேகம் வந்து இவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போ பேசாம அப்படின்னு சொல்லி ஒரு திட்டு திட்டிட்டு டாக்டரை கூப்பிட்டு வரட்டுமா எவ்வளவோ கேட்டு பார்த்தா எதுக்குமே ஒத்துக்காம படுத்துட்டு இருந்த நம்பி இப்ப எழுந்து வந்து அவளை தள்ளி விட்டது, தள்ளி விட்டுட்டு அதை பத்தி கருத்தே ஒரு கவலையே இல்லாம கதவை போய் திறக்கிறார். அவர் அந்த மாதிரி நடந்துட்டதே கிடையாது, இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்ததே இல்லை அவளுக்கு. அப்பாவை எதுத்தும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு சித்திய கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமைய வந்து அவளுக்கு கொடுக்கவே இல்லை. அப்பா மத்தபடி ஆசையாதான் வளர்த்துட்டு இருக்காரு அவளை. இப்ப அவ வழக்கம் போல அந்த ஜன்னல்ல ஏறி உட்காந்துட்டு கண்ணுல தண்ணியோட அப்படியே வெளியில தெருவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ உள்ள வந்தவன் கையில வந்து அவன் கதவை தட்டினவன் ஒரு பெட்டி ஒண்ணு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பெட்டியை வாங்கிட்டு அப்படியே தடுமாறி வந்து பெட்ல படுத்தவரு அதுக்கு மேல அவரால் எந்திரிக்கவும் முடியல. அந்த டெலிவரி அந்த பெட்டியை பண்ற அளவுக்கு அவர் உடம்புல தெம்பு இல்லை. ஸோ மனசுல தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் மணிமொழி வந்து அப்பா கிட்ட வந்து சொல்றா, அப்பா கொடுங்களேன் அந்த பெட்டியை தான் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேனே, எனக்கு என்ன தெரியாதா இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா அப்படிங்கிற. அவரு உடனே சொல்றாரு, இல்லம்மா உன்னை நான் பழகிற இடத்துக்கு நானே அனுப்புனா உன்னை நானே சாகடிச்சவனாவேன், உனக்கு நானே தீமை செய்தவனாவேன், நீ பண்ணாதம்மா அப்படின்னுற மாதிரி அவர் தட்டு தடு மாதிரி சொல்றாரு. பட் சொல்லிட்டே கொஞ்ச நேரத்துல அந்த மருந்துடைய எஃபெக்டோ என்னமோ தெரியல அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அமைதியா பார்த்துட்டு இருந்த மணிமொழி அந்த பெட்டி எடுத்து டக்குன்னு பாக்குறா, அந்தேரியில உள்ள ஒரு அட்ரஸ் அந்த பெட்டி மேல எழுதியிருக்கு. இவ அப்பா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வெளியில ஒரு தைரியத்தோட இறங்கி ஒரு டாக்ஸி பிடிச்சு அந்த இடத்துக்கு அந்தேரி போயிட்டு அந்த பெட்டியையும் கொடுத்துட்டு திரும்பியும் வந்துடுறான். இது நடந்து ஒரு அப்பாவும் அதுக்கு மேல கொடுத்துட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியல. இன்னும் முழுமையா அப்பா குணம் அடையல. ஒரு மூணு நாள் பொறுத்து மணிமொழி வீட்டுக்குள்ள ஏதோ வேலையா இருந்தப்போ அவங்க அந்த பேசிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னாரு, இன்னைக்கு சினிமாக்கு உன்னை கூட்டிட்டு போறமா அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சினிமாக்கு போகணும்னு இவளுக்கு பெரிய ஆசை இல்லை அப்படின்னாலும் அப்பா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, அவருடைய சமாதானப்படுத்துற ஒரு நடவடிக்கை அப்படின்றதுனால மணிமொழி ஒத்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அப்பாவுடைய சத்தமே இல்லை அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா அந்த ஹாலில் ஒரு டேபிள் மேல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தார் அப்பா. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போகணும்னு சொன்னா நீ என்ன அனுப்ப மாட்டேன்னு தெரியும், ஆனா வந்து நான் உன்னை சொன்ன மாதிரி நான் வந்து திரும்பி கண்டிப்பா சீக்கிரமா வந்து உன்னை நான் ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போறேன், நீ தயாரா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடிதம் எழுதி வச்சிருக்காரு. சரி இப்படியே அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரியல, எப்ப ஆனா சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மணிமொழி வழக்கம் போல ஜன்னல் சீட்லயும் வீட்டு வேலைகளுமா நேரத்தை கடத்திட்டு இருக்கா. சாயந்தரம் மணி ஆறாச்சு, ஆறேகால் ஆச்சு, அப்பா திரும்பி வர்றதா காணவே எந்த தடயமும் இல்லை. சினிமா டைமும் முடிஞ்சு போச்சு, ஆறேகால் மணிக்கு கிளம்பி எந்த சினிமாக்கு போறது. ஆனாலும் அப்பாவுடைய சொல்லுக்காக மதிச்சு காஞ்சிபுரம் பட்டு சேலையும் நல்ல ஒரு ரவிக்கையும் போட்டு நல்லா தயாராதான் இருந்தா. மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு சங்கடம் தான், யாரும் கூட பிறக்கலையே மணிமொழி, யார்கிட்டயும் உன்னால பேசவும் முடியல மனசு விட்டு, யார்கிட்டதான் நீ பேசி ஆறுதல் தீர்த்துக்க போற அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவ பேசிட்டு இருக்கா. ஆறைகளாச்சு, ஆறாச்சு, அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்சம் இருட்டுற வேலை டைம்லதான் அவங்க அப்பா ஒரு கார் வந்து வெளியில நிக்குது. அவங்க அப்பா தான் ஒரு டாக்ஸில இறங்கி வராரு.
இறங்கி ஓடி வரும்பொழுதே அவரு நடக்க முடியாம தடுமாறிதான் இறங்கினார். அந்த காரோட்டி தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டும் வராரு. வந்து அப்படியே கொஞ்சம் சாய்வு நாற்காலியில் அப்படியே சாய்ச்சி ரெண்டு பேருமா உட்கார வச்ச உடனே அவர் சொல்றாரு, மணிமொழி அவரு டிரைவர் கிட்ட எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு பணம் கொடுத்துருமா, கார்ல ஒரு 5 பெட்டி இருக்கு அதை எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மணிமொழி ஒரு நிமிஷம் தயங்கி சொல்றா, அப்பா அந்த பெட்டிகளை வேணா இந்த கார்லயே போய் நான் டெலிவரி பண்ணிட்டுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல மகளே, நீ டிரைவர் அனுப்பிச்சிரு, பெட்டியை உள்ள எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவளும் பெட்டிகளை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமாப்பா, இந்த கார்லயே போய் வேணா டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமான்றதுக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என் கூட்டை கொஞ்சம் கழட்டி வைமா, அதுல நானே டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன், கார்ல வரும்பொழுதே கொஞ்சம் எனக்கு மயக்கமா இருந்தது, நம்மளுடைய என்னுடைய ரெகுலரா பாக்குற டாக்டரை பார்த்துட்டேன், அவர் சொன்னாரு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு, கொஞ்சம் மருந்துகள்லாம் கொடுத்துருக்காரு, ரொம்ப அலைய வேணான்னு சொல்லியிருக்காரு, அந்த கோட்டு பாக்கெட்ல இருந்து மருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே அந்த மருந்துடைய எஃபெக்ட்ல அவர் தூங்கிடுறாப்புல. அதுக்குள்ளே இவ கேட்குறா, அப்பா 3 நாளைக்கு முன்னாடி தானே ஒரு பெட்டியை கொடுத்துட்டு வந்தேன், இப்போவும் கொடுத்துட்டு வந்துடுறேனே, உங்கள் கடமையை நான் செய்கிறேன்ப்பா அப்படிங்கிறா. இல்லைம்மா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது அப்படின்னா இவர் அவருக்கு மனசு இல்லை, போக சொல்ல மனசு இல்லை. அப்படி என்னதான்ப்பா இருக்குது இந்த பெட்டியில் அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை மகளே, சின்ன குழந்தை போட்டுக்கிற ஒரு சட்டை துணி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கொண்டு போய் கொடுத்தா என்னப்பா அப்படின்னா, அவரு கொடுத்துதான் ஆகணும், அவரை வந்து டெலிவரி பண்ணாம இருக்க முடியாது, உடனுக்குடனே செய்ய வேண்டிய வேலை, வேண்டாம் வெறுப்பா அவர் ஒத்துக்கிறாரு வேற வழி இல்லாம. அப்புறம் சொல்றாரு, இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுமா, அவங்க தானா விசாரிச்சுக்கோ, கையில கொடுக்கும்பொழுது அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பதில் சொல்லணும்னா, பிள்ளைகளுக்கான புதிய உடை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மேல எதுவும் பேசாத, நீ வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னா அந்த அப்படியே அந்த இது டேப்லெட் சாப்பிட்ட ஒரு மயக்கத்துல அவர் படுத்து தூங்கிடுறாரு. இவ டக்குன்னு அந்த 5 பெட்டியும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஒரு டாக்ஸி பிடிச்சு அதை டெலிவர் பண்றதுக்கு போறா. முதல் அட்ரஸ் மாத்துங்கால இருக்கு. ஸோ மாத்துங்கா இவங்க ஏரியா தான். அங்க போனா அது ஒரு தனி வீடு தான். கதவை தட்டின உடனே அவர் 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வராரு. அவர் பேரு சாந்திலால். ஸோ அவர்கிட்ட பெட்டியை நீட்டின உடனே, இந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவ ஒரு நிமிஷம் கூட தயங்காம, பிள்ளைகளுக்கான புதிய உடை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாங்கிட்டு உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே அவர் உள்ள போனதையே பார்த்துட்டு இருந்துட்டு மணிமொழி வந்து 2வது இடத்துக்கு வரா. விக்டோரியா டெர்மினஸ் பக்கத்துல உள்ள போறான். ஒரு சின்ன சந்து, இருட்டு வேற ஆயிடுச்சு, கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனாலும் ராம்சந்தோடைய வீட்டை கண்டுபிடிச்சு கதவை தட்டுறாப்புல ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் வந்தவுடனே ராம்சந்து தானான்னு கேட்டுட்டு அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு. அவர்கிட்டயும் அந்த பெட்டியை கொடுத்துட்டு அதே மாதிரி பதிலை சொல்லிட்டு அடுத்தது மெரீன் டிரைவுக்கு போகிறாங்க. மெரீன் டிரைவுக்கு இவ போனால் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த அம்மா வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பணக்கார கலை இருந்துச்சு, எல்லா ஜன்னல்களுக்கும் நல்ல விலை உயர்ந்த திரைச்சீலை போட்டிருந்தாங்க. வீட்டில் இருக்கும் பொழுதே நல்ல உடை உடுத்தினதும் இல்லாமல் நகைகள்லாம் கூட போட்டிருந்தாங்க. நல்ல உள்ள அப்படியே இப்படி கதவு திறந்த உடனே பார்த்தா நல்ல லைட்டிங்ஸு, இந்த டேபிள் சேர்ஸு, செடிகள் வச்சிருக்கிற பூந்தொட்டிகள் அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தது. இவன் அவங்க மணிமொழியை பார்த்தவொடனே, ஏன்னா அது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லைல்ல, யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. பிரபாதேவிங்கிறது நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. நான் பிரபாதேவி தான், நீ யாருன்னு சொல்லலையே அப்படின்னு மறுபடியும் ஒரு அதட்டலோட கேக்குறாங்க அந்த பெண்மணி. இந்தாங்க பெட்டி அப்படின்னு இவ கொடுக்கும்போது அந்த அம்மா வழக்கமான கேள்வியை கேட்கறது இல்ல, பிள்ளைகள் போடுற புது உடை தானே இதுல இருக்கு அப்படின்றாங்க. ஆமா அப்படின்ட்டு உடனே அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி நடக்கிறான். உடனே அந்த அம்மா விடல, பின்னாடியே வந்து இவ தோலை பிடிச்சு, நில்லு, யார் நீன்னு சொல்லவே இல்லையே, மருத நம்பிக்கை உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு அதுக்கான பதில சொல்லிட்டு மணிமொழி சொல்றான், இனி மற்ற கேள்விகள்லாம் இருந்தா அடுத்த தடவை ஒருவேளை நான் வந்தேன்னா அப்ப கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடுத்த இடத்துக்கு போறான். 3 இடம் முடிஞ்சிருச்சு. 4வது இடம் வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங். அதுக்குள்ள போயின்னா ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ள அந்த அந்த கதவு இருக்கும்ல, இப்படி தள்ளுற மாதிரி கதவு, ஆடுற கதவு எல்லாம் இருக்குமே,
அந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு. மேலே ஏறி திறந்து போன உடனே ஒரு யங்ஸ்டர் அங்க உட்காந்துட்டு இருக்கான். இவ போன உடனே எழுந்திருச்சு வரான். வந்த உடனே உட்காருங்களேன் அப்படின்றான். இல்ல எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு, நீங்க தானே அப்படின்னு. அவன் பேரு சொல்லழகன். அந்த சொல்லழகன் பேருக்கு ஏத்த மாதிரியே அவன் இவளோட ஃப்ளர்ட் பண்ற ட்ரை பண்றான். அதுக்கு இவ இடம் கொடுக்காம அந்த பெட்டியும் கொடுத்துட்டு கடைசி இடமான மலபார் ஹில்ஸுக்கு வரான். மலபார் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அது பெரிய ஒரு மாளிகைக்கு முன்னாடி கார் நிற்குது. கார்லேருந்து இறங்கி போய் கதவை பெல் அடிக்கிறான். பெல் அடிச்சுட்டே இருக்கா, யாரும் வந்து திறக்கிற மாதிரியே இல்லை. சரி, ஒருவேளை அந்த பெல் அடிக்கிறதுக்கான அந்த சுவிட்சில் எலக்ட்ரிசிட்டி இல்லை போல இருக்கு அப்படின்னு கதவை தட்டுவோம் அப்படின்னு கதவை தட்டுறான். கதவை தட்டும் போதே இப்படி கை வச்ச உடனே அந்த கதவு திறந்துக்குது. உள்ளே பார்த்தா நல்ல வெளிச்சம், எல்லா விளக்குகளும் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ எல்லா விளக்குகளும் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா உள்ள ஆள் இருக்கணும், கதவு தர தட்டினது கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இவளே கொஞ்சம் உள்ள போறா. அந்த பிரபாவதி வீட்டில் இருந்ததை விட இன்னும் அதிகமான ஒரு பணக்கார கலையோட அந்த வீடு இருக்கு. உள்ள வந்து அடுத்த ரூம்ல வந்து கர்டன்ஸ் தான் மூடி இருக்கு, கதவு இல்லை. இந்த ஹாலில் யாருமே இல்லை. அப்போ கொஞ்சம் உள்ள போய் அந்த கர்டனை விலக்கிட்டு அங்கே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்க்க போனா, அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷர் வந்து ஒரு மிடில் ஏஜ் மதிக்கத்தக்க ஒரு மனுஷர் வந்து துப்பாக்கியால சுடப்பட்டு நெத்தியில சுடப்பட்டு மல்லாந்து விழுந்து கிடக்காரு. வீட்டுல வேற யாருமே இல்லை. ஒரு பட் ஒரு எதிர்பாராத விதமா, அதாவது மணிமொழி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்தவ, ஒரு பயந்தாங்கொள்ளி அப்படின்ற அந்த மாதிரி எதுவுமே அவளுக்கு அந்த பயமே வரல. ஒரு நிமிஷம் அப்படி சுதாரிச்சுட்டு செருப்பை வெளியில விட்டு வந்துட்டேனா இல்ல போட்டிருக்கனா, காலில் தானே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவர் பக்கத்துல வேற போய் பாக்குறான். பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அவளுக்கு பயம் எல்லாம் தோணவே இல்லை. ஆனா அவர் இறந்து கிடக்காரு அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 35-40 வயசுக்குள்ள இருந்த ஒரு மனிதர். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அவர் அப்படியே பார்த்துட்டு தைரியமா வெளியில நடந்து வந்து டாக்ஸில ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இவர் யார் கொண்டாங்கன்னு தெரியல, யாருமே அங்கே இல்லை. அது வரைக்கும் தைரியமாக தான் வந்தான். ஆனால் வீட்டு வாசப்படியில் மிதித்த உடனே அவளுக்கு ஒரே ஒரு அப்படி ஒரு துக்கம், ஒரு பயம் கலந்த ஒரு எமோஷன் வந்துருச்சு. அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டே உள்ளே வரான். உள்ளே வந்து சொல்கிறான், அஞ்சாவது பெட்டி என்னால் கொடுக்க முடியலம்மா, அவர் வந்து சுடப்பட்டு இறந்து கிடந்தாருன்னொடனே இவ்வளோ விட அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. பாத்தியா மணிமொழி, அதனால தான் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்னை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த நிமிஷத்துலேருந்து நீ பயப்பட, உன்னை விட நான் தாம்மா ரொம்ப பயப்பட வேண்டியவன், கேசவதாச யாரும் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு பரபரன்னு அவர் என்ன சொல்கிறாரு, இனிமே நீ சென்னையில் இனிமே இங்கே இருக்காதம்மா, நீ சென்னைக்கு அடுத்த ஒரே ஒரு விமானம் இருக்கு, அதில் நீ கிளம்பி சென்னை போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா நீங்களும் வந்துருங்களேன் அப்படின்றா. இல்லைம்மா, நீ அந்த கேசவதாசுக்கு நீ தானே கடைசியா போன, அப்ப நீ விட்டுட்டு வந்த அடையாளம் ஏதாவது இருக்கும், கைரேகை கால் ரேகை இல்லை ஏதாவது விட்டுட்டு வந்திருப்ப, அதை நான் போய் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ போயிருமா, ரிஸ்க் இங்க இருக்காதம்மா அப்படின்னு அவரு கெஞ்சி அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்போ இவ, நான் என்னப்பா பயம், நான் சொல்றேன் நான் கேசவதாஸ் வீட்டுக்கு போனேன், ஆனா நான் கொல்லலை அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறேனே, இது எதுக்கு பயம் அப்படின்றா. இல்லம்மா, கேசவதாஸ் நல்லவர் கிடையாது, அதனாலதான் அவர் சுடப்பட்டு இறந்திருக்காரு அப்படின்னு அவர் அப்பா சொல்லும் போது இவ ஏதோ கேட்க வரா. ஆனா அதுக்குள்ள வெளியில இருந்து அப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த பயம் அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு. அம்மா, உன்னுடைய அம்மாவையும் நான் இப்படிதான் ஏமாத்தினேன், அதனாலதான் அவளும் நம்மளை விட்டு போயிட்டா, உன்னையும் நான் இழக்க தயாரா இல்ல, நான் தான்மா சாகணும், நான் தான் தப்பு பண்ணவன், நீ தப்பு பண்ணாம நீ ஏமா சாகணும்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிடறாரு. அதுக்குள்ள மறுபடியும் வந்து பெல்லு கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. அதே வந்து எப்பவுமா வழக்கமா வர அந்த வேலன் தான் வந்திருந்தான். இந்த தடவை வந்து ஒரு 6 பெட்டிகளை கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே நீங்க இதை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் நம்பி சொல்றாரு, சரிப்பா இது எங்க போகுது அப்படின்னு கேக்குறாரு. இந்த 6 பெட்டிகளும் சென்னைக்கு போகுதியா அப்படின்னு சொல்றான். பெரிய ஐயா கொடுத்து விட்டாரு அப்படின்றாரு. கண்டிப்பா பெரிய ஐயா கிட்ட சொல்லு, சென்னைக்கு இந்த தடவை எனக்கு பதிலா நான் போக போறது இல்ல, என்னுடைய பொண்ணு மணிமொழியை தான் அனுப்ப போறேன், அதனால அவளுக்கு நீ டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிரு, நான் ஏர்போர்ட்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பெரிய ஐயா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுறான்.
அதுக்கப்புறம் கேக்குறான், ஐயா ஒரு ஒரு விஷயம், 5 பெட்டியை நீங்க டெலிவர் பண்ணணும்ல, 4 பெட்டியை வாங்கிட்டு எல்லாரும் உடனே போன் பண்ணி பெரிய ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனா கேசவதாஸ் கிட்ட இருந்து மட்டும் பதிலே வரலையாமே ஐயா அப்படின்றான். அப்ப இவர் சொல்றாரு, அப்படியா, கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம், நீ போய் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னு அவன் அனுப்பி வச்சிடறாரு. அனுப்பி வச்சுட்டு, நீ கடகடன் கிளம்புமா, இந்த 6 பெட்டியும் கையோட எடுத்துக்கோ, எடுத்துட்டு போய் சென்னையில நீ டெலிவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த சங்காத்தமே வேணாம், யாரு என்ன சொன்னாலும் நீ வந்து இந்த டெலிவரி பண்ற வேலையை மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காத அப்படின்னு போய் ஒரு டாக்ஸி கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்குள்ள இவளும் வந்து எல்லாம் ரெடியாகி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். கார்ல இவளை உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா வராரு. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் லேட்டா வந்தீங்கன்றான். இல்லம்மா, அவன் அம்மாவுடைய படத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல கூட்டிட்டு போய் வேலன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவர் கூட்டிட்டு போய் எவ்வளவு தூரம் உள்ள போக முடியுமோ அவ்வளவு தூரம் இவர் கூடயே போறாரு. மணிமொழிக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணுது, இனிமே அப்பாவை நம்ம பார்க்க போறது இல்ல அப்படின்னு தோணுது இவளுக்கு மனசுக்குள்ள. அப்ப அப்பா சொல்றாரு, எங்க தங்குறது, உன்னை நான் எங்க அனுப்புறேன் அப்படின்ற கூட எனக்கு தெரியாதுமா, சென்னைக்கு போயிட்டேன்னா பாம்பேயை விட்டு போயிட்டா நீ சேஃபா இருப்பேன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அனுப்புறேன். அது ஆனா வந்து என்ன அதுக்கு மேல எதுவுமே கேட்காத மகளே, நான் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்னு கண் கலங்குறாரு. அதுக்குள்ள போர்டிங் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. அப்ப மணிமொழி கேக்குறா, அப்பா நீங்க கடைசியா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, மகளே நீ என்ன மறந்து விடு மணிமொழி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திரும்பி போறாரு. அப்பா இதுதான் என்கிட்ட நீங்க கடைசியா சொல்றதாப்பா அப்படின்னு தழுதழுக்க கேக்குறா மணிமொழி, நீ என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திரும்பி போயிடுறாரு. இவளும் ஃப்ளைட்ல ஏறி விமானமும் கிளம்பிடுது. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பார்த்தா, இதான் முதல் பயணம் அவளுக்கும். ஸோ பார்த்தா பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு இளவயது மதி, கொஞ்சம் இவளோட பெரியவங்க, ஒரு பெண்மணி, அவங்க மடியில ஒரு குழந்தை இருக்கு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரம் சமாதானமாயி அவங்களோட பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிச்சு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய இவளோட விளையாட வருது. பேச ஆரம்பிச்சுட்டு அப்ப கேக்குறா, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அந்த அவங்க பக்கத்து சீட்ல இருந்து அவங்களோட பேரு மணிமொழி. அவங்க சொல்றாங்க, என் பேர் மணிமொழி அப்படின்னு. அப்படியா, என் பேரும் மணிமொழி தான் அப்படின்னு இப்படிதான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது மணிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கதை என்ன அப்படின்னா, அவங்களுடைய அப்பா சென்னையில இருந்து பிழைக்கிறதுக்காக வழி தேடி ஈஸ்ட் பஞ்சாபுக்கு போனவர். அங்க அந்த பக்ரானங்கல் அணைக்கட்டுல ஒரு லேபரர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பாவும் பொண்ணும் அங்க இருக்காங்க. அப்போ அந்த பக்ரானங்கல் அணைக்கட்டுல கட்ட வந்திருந்த பல என்ஜினியர்கள்ல ஒரு என்ஜினியர் தான் அந்த பெண்ணுடைய கணவர். அவர் முதல்ல வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். இந்த பெண்ணை பார்க்க பார்க்க, இந்த மணிமொழியை பார்க்க அவனுக்கு, இந்த மணிமொழியை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது காதலாக மலர்ந்து கல்யாணத்திலையும் முடிஞ்சிருது. சோ அந்த பெண்ணு வந்து சொல்றான் இந்த மாதிரி அவளுடைய கதையை. கல்யாணமாயி ஒரு 2 வருஷம் ஆச்சு, இந்த குழந்தை, ஒரு குழந்தை அவங்களுக்கு. ஆனா நல்லா அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், ஒரு வாழ்வு எனக்கு இருக்குமா, ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பிழைக்கிறதுக்காக தேடி வந்த இடத்துல என்னுடைய கணவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் சந்திச்சேன். என்னுடைய ஜாதி தாழ்ந்த ஜாதி தான், ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கல்யாணமாகி 2 வருஷம்தான் நாங்க வாழ்ந்தோம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா எதிர்பாராத ஒரு விபத்துல அவர் என்னை விட்டு போயிட்டாரு. இந்த பக்ரானங்கல் அணைக்கட்டுல பாறைகளை பிளக்கிறதுக்காக வெடி மருந்து வைக்கிறாங்க. அது வைக்கும் பொழுது ஒரு ஒரு டைமுக்கு முன்னாடியே அவங்க பக்கத்துல ஒரு 3 பேர் அங்க நின்று அது வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமா அது வெடிச்சு அந்த 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் கவர்மெண்டே இவங்க அந்த கணவனுடைய அம்மா அப்பாவுக்கு அட்ரஸ்க்கு எழுதி அவங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் இவளுக்கு புக் பண்ணி அவங்க மருமகளும் குழந்தையும் வராங்க அப்படின்னு தகவலும் சொல்லி ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இதுதான் அவளுடைய கதை. அப்ப சொல்லும் பொழுது அவ சொல்றா, இதுல என்ன விதி அப்படின்னா, நான் இது வரைக்கும் எங்க மாமனார் மாமியாரை பார்த்ததே இல்லை, எங்க கல்யாணத்தை பத்தி அவர் வந்து சொல்லவே இல்லை வீட்டுல,
தாழ்ந்த சாதி அப்படிங்கிறதுக்காக அவர் யோசிக்கல. ஆனா அவருடைய அத்தை பொண்ணு சிவகாமியை தான் அவன் கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால அவர் வந்து எங்க கல்யாணத்தை அவங்களுக்கு சொல்லாமையே நடத்திட்டாரு. திடீர்னு அவங்க வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப கூட, வந்தா பேர குழந்தைய பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு விமானத்துல ஒரே ஜெர்க்காக ஆரம்பிக்குது. ஸோ விமானம் கொஞ்சம் தாறுமாறா தடுமாறி ஓட ஆரம்பிக்குது. வெளியில இடி மின்னல் மழை கொட்டி தள்ளுது, இடி காதை பொளக்குது. அப்ப பைலட்டும் அனௌன்ஸ் பண்றாரு, எதிர்பாராத விதமா இன்ஜின் ஒன்று வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, வேலை செய்யலை, பட் அதனால பயப்படாதீங்க, இன்னும் மூணு என்ஜின் இருக்கு, அதை வச்சு இறங்கிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டாவது என்ஜினும் பழுதடைஞ்சிருது. ரெண்டு என்ஜினும் பழுதடைஞ்சு விமானம் கொஞ்சம் தாறுமாறா இறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப அங்கிருந்த ஹோஸ்டஸ்லாம் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, விமானத்துல வந்து ஒரு லிமிட்டட் நம்பருக்கு பாராசூட்ஸ் இருக்கு, யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ அவங்க வந்து இந்த பாராசூட்டை மாட்டிக்கிட்டு வெளியில குதிக்கலாம். ஓகே, அது எவ்வளவு சேஃபு, பாராசூட்டு சேஃபு, ஆனா எங்க இறங்குவாங்க தரை இறங்குவாங்கன்றது தெரியாது. அதனால விமானமே தரையிறங்குமான்னு தெரியல. அதனால யாருக்கெல்லாம் துணிவு இருக்கோ அவங்க வாங்க அப்படின்னு ஹோஸ்டஸ் சொல்றாங்க. சில பேர் பயந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, சில பேர் தைரியமா அந்த பாராசூட்டை வாங்கிட்டு குதிச்சுட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த மணிமொழி, புது மணிமொழி என்ன சொல்றோம், அதாவது இன்னொன்னு விஷயம், இந்த புது மணிமொழியுடைய உண்மையான பெயர் வந்து கோமதி. அவங்க வந்து அவர் சொல்றா, கோமதி தான் என்னுடைய பிறந்த பிறந்த பேரு, ஆனா இவர் காதலிக்க ஆரம்பிச்சு கல்யாணம்னு வந்த உடனே இவர் என்ன மணிமொழின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாரு. எதுக்கு அந்த மாதிரி கூப்பிட்டாரு என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் ரொம்ப நல்லவருன்றதுனால நான் கேள்வியே கேட்காம என்னுடைய புது பேரை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேசும்பொழுது. இப்ப அந்த அவங்க என்ன பண்றா, டக்குன்னு எழுந்திருச்சு, மணிமொழி உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், இந்த குழந்தைய வந்து எனக்கு என்னமோ எங்க மாமனார் மாமியார போய் பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு என்னமோ ஒரு ஹெசிடேஷன், பயம்ன்றது இல்லை, பயம் கலந்த ஒரு இது இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய காலில் நிக்கிற அளவுக்கு எனக்குன்னு எந்த திறமைகளும் கூட நான் வளர்த்துக்கவே இல்லை, அதனால ஒரு ரொம்ப சராசரியான ஒரு திறமைகளும் எந்த திறமையும் இல்லாத ஒரு பெண் நான், அதனால எனக்கு ஒரு 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 தயக்கம் இருக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. நீ இந்த குழந்தைய பிடிச்சுக்கோ, நீ இந்த குழந்தைய நீ தான் பாத்துக்கணும், நீ வந்து எந்த காரணத்தை கொண்டும் என் மாமனார் மாமியார் கிட்ட மட்டும் போயிடாத, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ தனியா இருப்பியோ எப்படி இருந்தாலும் சரி இந்த குழந்தைய நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே கடகடன்னு எழுந்து போய் அந்த ஹோஸ்டஸ் கிட்ட பாராசூட்டை வாங்கிட்டு கதவை திறந்து குதிச்சிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மணிமொழிக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் திக்பரமா பிடிச்சு அப்படியே சீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போகுது, நம்மளே தரையிறங்குவோமான்னு தெரியல, இதுல இது வேற ஒரு ஷாக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் போக போக மழை நின்றுடுது, வெதர் சரியாயிடுது. பைலட் என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோ தெரியல, அந்த பழுதடைஞ்சிருந்த ரெண்டு என்ஜின்களும் வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருது. முதல்ல அதை கொண்டு போய் தரையிறக்குறது வந்து ஹைதராபாத்ல தான் டைவர்ட் ஆகி இறக்குறாங்க. அங்கிருந்து இன்னொரு விமானம் மூலமா இவங்க வந்து சென்னைக்கும் பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப சென்னைக்கு ஃப்ளைட்ல வர வர யோசிக்கிறா, என்ன எதிர்பார்த்து யாராவது வெயிட் பண்ணுவாங்களா என்னன்னா அந்த உண்மையான மணிமொழிய. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் என்ன அடையாளம் தெரியாது, யாரும் போட்டோ பார்த்தது இல்லை, எனக்கும் அவங்கள அடையாளம் தெரியாது, சத்தம் இல்லாம இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரா. ஃப்ளைட்ல வந்து இறங்கி நடந்து வரும் பொழுது இவளை யாரோ கூப்பிடுறாங்க, அன்னி அன்னி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவ பக்கத்திலேயே வந்துறான். அவன் பார்த்தா அவன் தான் வந்து அந்த மணிமொழியுடைய அந்த குழந்தையுடைய சித்தப்பா, முத்தழகு அவன் பேரு. நல்ல ஒரு அழகான ஒரு வாட்டசாட்டமான ஒரு இளைஞன். இவளுக்கு அவனை பார்த்தவொடனே மனசுக்குள்ள ஆப்வியஸ்லி மச்சினனை பாக்குற மாதிரி இருக்காது இல்லையா, இவ மனசுக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளைஸ் பறக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு பரவசம் இவ மனசுக்குள்ள இருக்கு. அப்ப அவன் பக்கத்துல வந்து சொல்றான், பயப்படாதீங்க அண்ணி, நான் தான் முத்தழகு, சாரி நான் தான் முத்தழகு, உங்க கணவருடைய தம்பி நானு, இந்த குழந்தையுடைய சித்தப்பா
வா அப்படின்னு. அந்த முத்தழகுன்ற பேர் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த எழுந்து போனா இல்லையா அந்த குழந்தையோட அம்மா, அவ சொல்லியிருந்தா, நான் வற்புறுத்தி கேட்டதுனால அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், மச்சினம் பேரு முத்தழகு, அப்பா பேரு தில்லை நாயகம் அப்படின்ற மாதிரி அம்மா அப்பா மச்சினம் பேர் மட்டும் சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப அவன் வந்துட்டான், அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு இவளுக்கு தெரியல, வேற வழி இல்லை, அவனே வந்து கூட்டிட்டு போகவும் வந்துட்டான். ஸோ கூட போய் தான் ஆகணும். இவ அப்படியே தடுமாறி போய் அந்த அப்படியே அந்த அங்கிருந்த சீட்ல அப்படியே உட்காந்துடுறான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப அவன் சொல்றான், எதுக்கு நீ பயப்படுறீங்க, நீங்க எந்த பயமும் வேணாம், எங்க அம்மா அப்பாவும் வந்து ரொம்ப ஆவலா உங்களையும் குழந்தையும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை நல்லா பாத்துக்குவோம் நாங்க, வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி இவளோட பெட்டி எல்லாம் தூக்கிட்டு, ஏகப்பட்ட பெட்டி இல்லை, ரெண்டு மூணு பெட்டி, அப்புறம் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் கையில தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அத்தனையும் தூக்கிட்டு கார்ல கிளம்பி போறாங்க. கார்ல அப்படி திறந்த உடனே இவ ரொம்ப அப்படி அனாயசமா, ஒரு யோசிக்காம சங்கோஜம் இல்லாம ஃப்ரண்ட் சீட்ல ஏறி உட்காந்துக்கிறான். அவன் தான் பதறி போயிடுறான், அண்ணி நீங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. ஓ நான் அண்ணி இவனுக்கு அப்படின்னு அவளே சரி அப்படின்னு பின்னாடி உட்காந்துக்கிறான். இப்படி போகுது. ஸோ வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இவளை ஏத்துக்கிறாங்க, மனசுக்குள்ளேயும் எந்த கல்மிஷமும் இல்லாம குழந்தையும் ஒத்துக்கிறாங்க. அப்பதான் இவளுக்கு முதல் பிரச்சனை ஒண்ணு வருது. கார்ல போக போகவே அவன் கேக்குறான், ஆமா அண்ணி குழந்தை பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். இவ மணிமொழி பேரை கேட்டா, கதைய கேட்டா, எல்லாம் கேட்டா, ஆனா அது குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்கல, அதனுடைய பேரும் கேட்கல. இவ மனசுல டக்குன்னு ஒரு 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 பேர் ஒண்ணு வருது, இளங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அது கடவுளே அது பையனா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். இளங்கோவா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன் அப்படின்ன உடனே அவன் சொல்றான், எங்க அண்ணன் ஜாலியான கதைகளை தான் படிப்பான், ஆனா இளங்கோ பேரை போய் வச்சிருக்கானே, அதிசயமா இருந்தது அப்படின்னோடனே சமாளிச்சுட்டு, இல்ல அங்க பக்ரானங்கல்ல வேலை செய்யும் பொழுது நிறைய இலக்கியங்கள்லாம் தேடி தேடி படிச்சாரு, அதனால அவர் இளங்கோன்ற பேர் வச்சிட்டாரு அப்படின்னு சமாளிச்சிடறோம். அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, அடக்கடவுளே புருஷன் பேர் என்னன்னு கூட கேட்கலையே அப்படின்னு. உடனே அவ கேக்குறா சாமர்த்தியமா, ஆமா உங்க அண்ணனுக்கு அவரோட ஒரே பேர் தானா இல்ல வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்ன உடனே அவன் சொல்றான், இல்ல அண்ணி அரசுங்கிற பேர் ஒண்ணுதான், வேற எந்த பேர்லயும் அவனுக்கு கிடையாது அப்படின்றான். சரி அவன் பேரு அரசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சோ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மாமியார் நல்லா கொஞ்சம் குண்டா தாட்டியா இருக்காங்க, மாமனார் நல்லா ஒல்லியா இருக்காங்க. மாமியார் சொல்றதுதான் மாமனார் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். சோ வீட்டுக்கு போனா சந்தோஷமா இவளை வரவேற்கிறாங்க. சரி இந்த குழந்தைய கொடுத்துருமா, பால் கொடுக்குறியா அப்படின்றாங்க. உடனே இவ சொல்றா, இல்ல இல்ல அது வந்து பாட்டில் பால் தான் குடிக்கும் அப்படின்னு தப்பிச்சவன் பொழைச்சோன்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அந்த குழந்தையும் வந்து அவங்க மாமியாரோட டக்குன்னு ஒட்டிக்குது, சின்ன குழந்தை தானே ஒட்டிக்குது. நல்ல பெரிய பங்களா அவங்க வீடுமே, நல்ல ஒரு பணக்காரங்க தான் அவங்க, நல்ல ஒரு பங்களா. ஸோ பெட்டி எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல மாமியார் வராங்க, அம்மா பாலை குடிச்சிட்டு குழந்தை மேலெல்லாம் வந்து ஊத்திக்கிச்சு பாலை, சட்டை மாத்தணும், சட்டை எடுத்து கொடுன்றாங்க. சாவி எங்க இருக்குது, சாவி இல்லையே, வாங்கவே இல்லை மணிமொழி கிட்ட இருந்து. இவ அப்படியே முழிக்கிறா, அது தெரியலையே பூட்டு சாவி அப்படின்னு தடுமாறுறா. என்ன நீ சாவி இல்லையா, திறக்க முடியலையா அப்படின்னு அவன் வரான். அவனும் பெட்டி அப்படியே பூட்டெல்லாம் இழுத்து பாக்குறான், அவனுக்கும் திறக்க வரல. அந்த நேரத்துல பார்த்தா ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து அவனுடைய அத்தை பொண்ணு சிவகாமியும் அவ கூட இன்னொருத்தன், ஒரு அரும்பு மீசை வச்சுட்டு ஒரு இளைஞன், ஒரு 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், அவன் பேரு தங்கதுரை, அவனும் வந்து இறங்குறாங்க. அவனை பார்த்தவொடனே முத்தழகுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அட வந்துட்டானே தங்கதுரை, இவன் எந்த பெட்டி எந்த பூட்டா இருந்தாலும் திறந்துருவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனும் வந்து பார்த்துட்டு, அட இதுதானே அப்படின்னு, ஒரு கம்பி எடுத்துட்டு வா அப்படின்னு அதை சாவி மாதிரி உள்ள போட்டு திறந்து கொடுத்துறான். இவ இப்ப திறக்கிறதுன்றது ஒரு டென்ஷன், ஏன்னா திறந்தா அதுல என்ன இருக்கும்ன்றது தெரியாது. குழந்தை துணியோட அவளுடைய துணிமணிகளும் இருக்கும், இன்னும் என்ன இருக்கும்னு தெரியல. அதனால இவ டக்குன்னு அந்த கதை அந்த பெட்டியை திறந்து அந்த ஒரு சட்டையை மட்டும் எடுத்துட்டு அதே மாதிரி போட்டு மூடிட்டு அந்த சட்டையை அவங்க மாமியார்கிட்ட கொடுத்துட்றான். போனதுக்கு அப்புறம் அவங்கள எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட் மேலேயே அரசுவும் அவளுடைய மனைவி மணிமொழியும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு.
அந்த போட்டோவை யாராவது பார்த்தா என்ன ஆகும், அதனால அதை பதறி போய் எடுத்து கிழிச்சிடலான்னு போறதுக்குள்ள வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு இவ தலகாணி கடியில வச்சிடறான், அந்த பெட்டியையும் பூட்டி அந்த பெட்டியையும் உள்ள தள்ளி வச்சிடறான். அந்த கூட வந்து 6 பெட்டிகள் இருக்கு இல்லையா, கிஃப்ட் பாக்ஸ், அதையும் வந்து கட்டிலு கடியில நல்லா உள்ள தள்ளி மூடி வச்சிடறான். எப்போவாவது டைம் கிடைக்கும் போது இதை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்றதோட மற்றபடி நார்மலா லைஃப் போகுது, நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 2-3 நாள் போகுது. வீட்டுல பாவை அப்படின்னு முழு நேர வேலைக்கார பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க. வீட்டு வேலை சமையல் எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோமா இல்ல இது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக் இன்னொரு 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே ஓகே பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். எப்படி என்ன பெரிய கதை, இது கொஞ்சம் அடுத்த வாரமும் போகும். ஓகே ஓகே. ஸோ நல்ல வேலைக்கு அந்த குழந்தையும் பேரனாவே இருந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இன்னொரு பயம் மனசுக்குள்ள, இளங்கோன்னு கூப்பிட்டா அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணணுமே அப்படின்றதும் இருந்துச்சு. என்னமோ அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்ததுனால அந்த பிரச்சனையும் அவளுக்கு வரல. ஒரு தடவை மாமியார் மாமனார் பேசிக்கிறத கூட கேட்கிறா. மாமனார் சொல்றாரு, இந்த மாமியார் சொல்றாங்க, இந்த பொண்ணு தாழ்ந்த சாதி பொண்ணு அப்படின்றதுனால ஒருவேளை வந்து அவன் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான் போல அப்படின்றாங்க. மாமனார் சொல்றாரு, சாதியாவது ஒன்னாவது, நம்ம சிவகாமிய கட்டிக்கொண்டு வற்புறுத்துவோன்றதுனால சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமியார் சொல்றாங்க, என்ன பொண்ணு மருமக பொண்ணு நல்லா அழகா வந்திருக்குன்னு உடனே என்ன மாறிடுச்சா அப்படின்றாங்க. சேச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, முத்தழகு பாரு, யார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றானோ அதுக்கு நான் ஒத்துக்குவேன் கண்டிப்பா, இதுல சதியும் இல்ல சாதியும் இல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாமியார் மாமனாரா அவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த மாமியார் பேரு மங்கை, அவர் பேரு தில்லை நாயகம். சோ இந்த சிவகாமி வந்து அப்பப்ப எப்பவாவது வந்துட்டு போவா. அப்படி ஒரு அதி நவநாகரீக மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோற்றம். ஒரு தடவை முத்தழகுவோட பேசிட்டு இருக்கும் போது கேக்குறா, நவநாகரிக மங்கைன்னு எதனால அவளை சொல்றீங்க, அவ ட்ரெஸ்னாலயா, அவ நார்மலா தானே ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறா. இல்ல அண்ணே, அவளை பாருங்களேன், கூச்சமே இல்லாத ஒரு பொண்ணை பாக்கணும் அப்படின்னா எங்க சிவகாமியதான் பாக்கணும், அதுதான் வந்து நான் வந்து நவநாகரிக பெண் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு முத்தழகு சொல்லுவான். அப்ப சிவகாமி கேக்குறா, அக்காவுக்கு முதல்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது கூட ஒரு நல்லதா 4 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அதாவது அந்த காலத்துல கூச்சம் இல்லாத ஒரு பெண் அப்படின்னா அல்ட்ரா மாடர்ன் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து கூட சேர்த்து சொல்றேன்னு வச்சுக்கலாமே. சோ இப்படி போயிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல வந்து அந்த பாவை தான் வந்து காலையில அந்த முத்தழகு காஃபி எடுத்துட்டு போய் கொடுப்பா, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவனுக்கும் கொடுப்பா. சோ இப்ப மணிமொழிக்கு கீழே இருந்து இருந்து போர் அடிக்குது, அதனால அவ ஒரு நாள் காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்குறா மேல. அப்ப மேல கொடுக்கும் பொழுது அதுக்குள்ள அந்த பாவை எதுக்கோ மேல போயிருக்கா. அவனாட்டா சொல்றான், பாவை நீங்க வந்து அன்னிக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அவ பேசுறதை இவ கேக்குறான். அப்ப இவ மேல போயிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு, என்ன அண்ணே அப்படிங்கிறா, இல்ல நியூஸ் பேப்பர் வந்து எனக்கு நீங்க கொடுக்கறதே இல்லை, எனக்கு டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிச்சு பழக்கம், ஏன் எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அதை கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிறா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்றான். நீங்க பாவை கிட்ட என்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, எதுக்கு என்ன வந்து என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு நேராகவே இவ கேட்டுறான். அப்ப அவன் சொல்றான், ஒன்றும் இல்லை அண்ணி, இந்த நியூஸ் பேப்பர் படிச்சா இந்த அண்ணனை பத்திய செய்திகள் ஏதாவது அதுல வரும், அதை பார்த்து நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க, அது மட்டும் இல்ல டெய்லி வந்து ஒரு பெண் வந்து யாரோ இறந்து போயிட்டா அந்த பெண் வந்து விதவையாயிடுறா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் படிச்சா உங்க மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் படிக்க வேணான்னு சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்றான். அப்ப பாவை கிட்ட அப்படின்னா அவகிட்டயும் அதான் சொன்னேன், அண்ணி மனசுடைஞ்சு வந்திருக்காங்க, அவங்கள வந்து நீ வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொன்ன அப்படின்னு உண்மையதான் சொல்றான் அவன். அப்ப இவ சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பேப்பர் டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறா. ஏன்னா இவளுக்கு என்னன்னா அவங்க அப்பாவை பத்தின செய்தி ஏதாவது அதுல வந்திருக்கா அப்படின்னு படிக்கணும் அப்படிங்கறதான் இவளுடைய நோக்கம். அப்ப ஒரு நாள் செய்தி காலையில வந்த உடனே அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இவளுக்குதான் நியூஸ் பேப்பர் வரும், அதுக்கப்புறம் தான் முத்தழகுவே படிக்க ஆரம்பிச்சான்.
ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த போது அதுல பார்த்தா மருது நம்பியை பத்தி ஒரு செய்தியும் வந்திருந்துச்சு. அதாவது கேசவதாசை கொன்னது மருது நம்பி அப்படின்னு அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்ததாகவும், அவரையும் இன்னொருத்தனையும் அந்த வச்சிருந்தப்போ ஒரு ஒரு டைம்ல வந்து இவர் மருது நம்பி வந்து அந்த இதுல இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பி ஓடி விட்டதாகவும், அவர் தான் இவனை சுட்டு கொண்டிருக்காரு கேசவதாசை, தப்பிச்சு ஜெயில போட போன மருது நம்பிய தப்பிச்சு ஓடி போனதுனால போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்து ரொம்ப பதறி போயிடுறான். அப்பா கொல்லலையே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு இது வர ஆரம்பிச்சிருது. இப்படி போயிட்டு இருக்கு. வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அவளுக்கு அந்த பாக்ஸை டெலிவரி பண்றதுக்கும் அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைக்குது. அவங்க மாமியார் வந்து அந்த பேர குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு கதா கலட்சேபம் கேட்க போயிருந்தாங்க. முத்தழகு வந்து டென்னிஸ் விளையாட போயிருந்தான். ஒரு மாமனாரும் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு வெளியில போயிருந்தாங்க. வீட்டுல பாவை மட்டும்தான் வீட்டுல இருந்தாப்புல. ஸோ அவட்ட சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்து கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாரும் வரத்துக்கு எப்படியும் 9 மணிக்கு மேல ஆயிடும் இல்லையா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவளும் கிளம்புறா. ஸோ வெளியில போகும்பொழுது ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஒரு தலையில அப்படி முக்காடு போட்டுட்டு ஒரு ஒரு வட இந்திய பெண் மாதிரி அப்படி இவளை மாத்திட்டு ஒரு 2 பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வெளியில போய் ஒரு டாக்ஸி பிடிக்கிறா. ரொம்ப அப்படி கேஷுவலா பயப்படாம நடக்கிற மாதிரி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு ஃபர்ஸ்ட் மயிலாப்பூர் குளத்துக்கு அருகில் ஒரு அட்ரஸ் அங்க போன உடனே டிரைவரை இருக்க சொல்லிட்டு அந்த குளத்து பக்கமா அப்படியே நடந்து போறான். சின்ன சின்ன சந்துகள் உள்ள போய் தேடிட்டு கதவை தட்டுறா. நீங்க எங்க வீட்டை தேடிதான் வந்தீங்களா அப்படின்னு உள்ள இருந்து வந்தவர் கேக்குறாரு. இல்ல உங்களை பார்க்கதான் வந்தேன், உங்க பேரு தானே பொன்மலை அப்படின்னு ஒரு பெரியவர் அவரு. சாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை சாத்திடுறாரு. பயம் இல்லை அவளுக்கு. ஆமா நான் தான் பொன்மலை, என்ன உடனே நான் தான் பம்பாயில இருந்து வர, நானு மருத நம்பியோட மகள், இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பெட்டி அப்படின்னு அவர்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்துறான். கொடுத்துட்டு இன்னொரு பெட்டி இருக்கு நான் டெலிவரி பண்றேன் அப்படின்னு வேப்பேரிக்கு போ அப்படின்னு வேப்பேரியில போய் அங்க வந்து போனா அங்கேயும் போனா கதவு வந்து திறந்தே தான் இருந்துச்சு. அங்க போனா நடுக்கூடத்துல யாருமே இல்லை. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது 35 வயசு மதிக்கத்தக்க திருமுகம் அப்படிங்கிறவரு இருக்காரா அப்படின்னு கேக்குறா. நான் தாமா திருமுகம் அப்படின்னோடனே பாம்பாயில இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கையில குடுக்குறா. கரெக்டா குடுக்கும்போது கதவு திறந்தே தானே இருந்துச்சு இல்லையா, அப்ப டக்குன்னு அந்த பெட்டிய வந்து யாரோ அப்படி குடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். திரும்பி பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும். உடனே அவர் கேக்குறாரு, பெட்டியில என்ன இருக்கு, என்ன கை மாத்துறீங்க அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டுறாரு. ஒன்றும் இல்லை, உள்ள வந்து அப்படியே மயங்கி விழுந்துற அளவுக்கு ஷாக் ஆயிடுது அவளுக்கு. அவரு உடனே சொல்றாரு, ஒன்றும் இல்லை இதுல ஒரு சட்டை தான் இருக்கு அப்படின்றாரு. அப்படியா, கூட பாக்கலாம் அப்படின்னு திறந்து பார்த்தா அதுல ஒரு நைலான் சட்டை தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு போடுற ஒரே ஒரு சட்டை தான் இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்தது வேற, ஏமாந்து போயிட்டாரு. அப்புறம் அவர் அப்படியே சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லை சாரி, உங்களை தப்பா புரிஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு. இதே மாதிரிதான் ஒரு பெங்காலி டைப்ல ஒரு பொண்ணு வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு நிறைய ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கா, அவளை அவளோன்னு நினைச்சுதான் உங்க பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அவளும் வந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அப்பா அடி தப்பிச்சோம் அப்படிங்கும் போது உடனே அவரு சொல்றாரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த தடவை எங்க வீட்டுக்குள்ள என்ன கேட்காம வந்து ஒரு பொண்ணு முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்தினது போறோம், அடுத்த தடவை இப்படி வராதிங்க அப்படின்னு ஒரு கெத்தா சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் கேர்ஃபுல்லா போயிடுறாரு. இனிமே கவனமா நடந்துக்கோமா, இப்படி மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்ப கொடுத்துட்டு பெட்டியை கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு மணிமொழி கிளம்பிட்டா. கிளம்புனதுக்கு அப்புறம் திருமுகம் வந்து அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு. அந்த நைலான் சட்டை எடுத்து அப்படி லைட்ல அப்படி வச்சு பாக்குறாரு. பார்த்தா அந்த பூ வேலைப்பாடு இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவுல சில எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெட்டிக்குள்ளேயே திருப்பியும் வச்சு முடிக்கிறார். ஸோ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு மணிமொழியும் வீட்டுக்கு அதே டாக்ஸியில திரும்பி வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு வீட்டுக்கு நடந்து வந்துடுறா. யாருமே வந்திருக்கல, வீட்டில் யாரும் இன்னும் வரல, வெளியில போனவங்கெல்லாம். பாவையும் ரொம்ப பிஸியாக சமைச்சிட்டு இருந்தா. என்ன பாவை இன்னுமா சமைக்கலன்னு, ஆமா இந்த வீட்டில் ஆளுக்கு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, 24 மணி நேரமும் சமையல் கட்டு தான் எனக்கு கதி அப்படின்றா. சரின்னு இவர் ரூமுக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா மிச்சம் அந்த 4 பெட்டியும் காணும். கட்டிலுக்கடியில இருந்த 4 பெட்டி பத்திரமா இருக்கான்னு குனிஞ்சு பாக்குறா, பெட்டிகள் இல்லை. பதறி போய் ஓடி வரா.
என்னடா ஆச்சு அப்படின்னு இந்த பாவை கிட்ட கேட்கணுமே, பெட்டி எங்க போச்சுன்னு கேட்க முடியாது, ஏதாவது ஒரு விதத்துல சமாளிச்சு கேட்டுதான் ஆகணும். சோ பாவை கிட்ட வந்து சொல்றா, யாராவது வந்தாங்களா பாவை அப்படின்றா. இல்லையே, யாருமே வரலையே அப்படின்றா. கதவு யாராவது தட்டினாங்களா இல்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க விசாரிக்க அவளுக்கு என்ன தெரியுதுன்னா, தங்கதுரை மட்டும்தான் வந்தாரு, பட் வெளியில இருந்து கூப்பிட்டாரு, நான் போய் பார்த்தேன், வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே தங்கதுரை வெளியில போயிட்டாரேம்மா, யாருமே வரலையேம்மா அப்படின்னு சொல்றா. ஆக மொத்தம் இவளுக்கு யாரு வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து இப்ப தங்கதுரையா தான் இருக்கும் அப்படின்னு தீர்மானமாயிடுது. எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, முதல்ல வந்து என்ன சொல்றா, பாவை என்னுடைய பெட்டியை பூட்டி இருந்தனே சாவி காணமே, யாராவது வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறா. சாவி என்னமோ அவகிட்டதான் பத்திரமா இருந்துச்சு, ஆனா இல்லையேம்மா அப்படின்னு ஆரம்பிச்சுதான் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிடறா. ஆனா எந்த இதை சொல்லி அந்த தங்கதுரைட்டு இருந்து கேட்க முடியும் அப்படின்னும் அவளுக்கு தெரியல. ஆனா இவன் எதுக்கு எடுத்துட்டு போனா அப்படின்னும் தெரியல. முத்தழகு எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அந்த முத்தழகு எடுத்துட்டு போயிருப்பானு நினைக்கும் போதே இவன் மனசுக்குள்ள ரெட்டிப்பு, ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு கலவரம். ஏன்னா அவளுடைய இதயத்தில் இருப்பவர் இல்லையா. சோ அதனால சோ கடைசியில அந்த தங்கதுரை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா, அவங்க கிட்ட இருந்து எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல, ஒரு பயம் வந்துருது, அழ ஆரம்பிச்சிடறான். சோ எல்லாரும் திரும்பி வராங்க வீட்டுக்கு. இவ அழுதுட்டு இருந்ததை பார்த்த உடனே அவங்க மாமியார் நினைச்சுக்கிறாங்க, இவ கணவனை நினைச்சுதான் அழறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவ மனசுக்குள்ள மட்டும் ஓடுது மணிமொழி, உண்மையை சொல்லிட்டு ஓடி போயிரு, நீ இங்க இருந்தன்னா நீ அப்பாவை நினைச்சு அழற, உன்னுடைய துயரத்தை நினைச்சு அழற, ஆனா வந்து இந்த வீட்டுல வந்து நீ அவன் கணவனை நினைச்சு அழறன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஆதரவு இல்லாத வீட்டுல கூட இருக்கலாம், அழற வீட்டுல இருக்க கூடாதுமா அப்படின்னு அவன் மனசு சொல்லுது. ஆனா சொல்ற தைரியம் அவளுக்கு வரல. அப்படிங்கறதோட நம்ம இந்த வாரத்திய செஷனை முடிச்சுக்கலாம். இந்த அடுத்த வாரத்துல இந்த செஷனை, ஐ மீன் இந்த மிச்ச பகுதியை பார்த்துட்டு கதையை முடிச்சுக்கலாம். இந்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஃபன்னியா இருந்ததா? எனக்குமே த்ரில்லிங்கா தான் இருந்தது. இப்ப எதுக்கு என்ன, எதுக்காக அந்த பெட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க, எப்படி ஆனா யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க இவளை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மேபி முத்தலகா இருக்குமோ, இல்ல நீங்க சொன்ன மாதிரி தங்கதுரையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி, மேபி சொல்ல முடியாது, பாவையா கூட இருக்கலாம் இருக்கலாம். இப்ப அடுத்த வாரம் கதைகளதான் பயங்கர ட்விஸ்டே இருக்கு. எனக்கு என்னமோ அது வந்து ஒரு ரொம்ப ஸ்டூபிட் ரீசனுக்கு போகும். அது அந்த என்னமோ எழுத்து இருக்குங்கிறது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப அப்படியே ஜோக்கா கொண்டு போய் முடியற மாதிரி தோணுது. இல்ல, ஒரு சீரியஸான ஒரு கிரைம் நாவல் தான் இது. அந்த ஒரு க்ளூ கொடுத்துட்ட. அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்றதோட முடிச்சுக்கலாமா இந்த ரெக்கார்டுங்க? ஓகே ஓகே. நாங்க சுகந்தியும், தேங்க்யூ சுகந்தி, நீ வரலன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, ஆக்சுவலா நானும் ட்ரை பண்ணேன், சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது, ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, சரி டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, சோ அடுத்த வாரம் சந்திப்போமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, முதல் பாகம் மணிமொழி நீ என்னை மறந்து விடு, முதல் பாகம் முடிஞ்சிச்சு, இப்ப ரெண்டாவது பாகம் அடுத்த வாரம். ஓகே, நன்றி. யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க இல்ல? இது பண்றப்பா, கண்டிப்பா பண்றேன். ஓகே, half an hour ஆகும், வந்த உடனே. ஷூர் ஷூர் ஷூர். ஓகே ஓகே ஆண்டி, பை 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 பை. தேங்க் யூ.